விஜயகாந்த் விஜய் ஒன்றாக என்ட்ரி. அதிரும் திரையரங்கம். தமிழ் சினிமாவில் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட நடிகர் என்றால் அது நடிகர் விஜயகாந்த். லட்சக்கணக்கான ரசிகர்களை சம்பாதித்த நடிகர் விஜயகாந்த் அரசியல் கதலத்திலும் தவிர்க்க முடியாத ஆளுமை களமிறங்கி பல வெற்றிகளை அடைந்தார். சில ஆண்டுகளாகவே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த விஜயகாந்த் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்து வந்தார். டிசம்பர் 28 அதிகாலையில் உடல்நலக்குறைவால் காலமானார். பொதுமக்கள் முதல் திரை பிரபலங்கள் வரை அரசியல் தலைவர்கள் வெள்ளமன திரண்டு விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். சமீபத்திய நேர்காணல் ஒன்றில் பேசிய நடிகர் சதீஷ், விஜயகாந்த் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பை குறித்து நடிகர் விஜய் தன்னிடம் கூறியதாக சதீஷ் பகிர்ந்த விஷயம் ஒன்றுதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. செந்தூர பாண்டியன் ஷூட்டிங் சமீபத்தில் நடந்த விஷயங்களை தன்னிடம் விஜய் கூறியுள்ளார் என்று பேசிய சதீஷ், அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மிகப்பெரிய ஹீரோ. அப்போது விஜய் சார் ஆரம்ப கட்ட நடிகர். படத்தின் ஷூட்டிங்கின் போது விஜயகாந்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்களாம். அப்போது விஜயகாந்தே விஜயை கூப்பிடுவாராம். இவங்க வா, இவங்களுக்கு கையை காட்டு என்று விஜயிடம் சொல்வாராம். உனக்கு அது வந்து சேரணும், உனக்கு சேர்த்துதான் கை காட்டுறாங்க என்பதை போல அவர் அழைத்து கை காட்ட சொல்லுவாராம் என்று விஜய் கூறியதாக சதீஷ் கூறினார். தற்போது கோட் படத்தில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் காட்சி அமைக்கப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது. கேப்டனின் கதாபாத்திரத்தை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாகவிருப்பதாகவும் விஜயும் அவரும் சேர்ந்து நடிக்கும் காட்சிகள் படத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது.